விருதுநகரில் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் செயல்பாடுகள் குறைவாக இருப்பதாகவும் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் நடிகையும் பாஜக வேட்பாளருமான ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற பாஜக கட்சி அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எதிர்தரப்பு வேட்பாளரான எம்பி மாணிக்கம் தாக்கூர் தொகுதி மக்களை பெரிதாக சந்திக்காததால் அவர்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும் இன்னும் கொஞ்சம் உழைத்தால் நிச்சயம் பாஜகவுக்கு அங்கு பெரிய வெற்றி கிடைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் மாணிக்கம் தாக்கூர் மேல அவர் நிறைய இந்த ஊருக்கு வந்ததில்லை, எதுவுமே அவர் வந்து செயல்பாடு வந்து கொஞ்சம் குறைவா இருந்ததாக சொல்றாங்க. மீதியெல்லாம் பார்க்கலாம். விஜயகாந்த் பையன் வந்து என் பொண்ணு கூட படித்த பையன், ஒரு எனக்கும் ஒரு மகன் மாதிரி தான். அதனால சின்ன பையன் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சரி, ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது இது வந்து முக்கியமான பாராளுமன்ற தேர்தல், இது வந்து சட்டமன்ற தேர்தல் இல்லை. பாராளுமன்றங்கிறது இங்கே இருந்து நம்ம நாட்டுக்காக நம்ம நாடு வந்து நமக்காக என்ன செய்யுங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே வந்து சும்மா உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அது கொடுக்குறேங்கிறது கிடையாது. இங்கே நல்ல திட்டங்கள் தீட்டப்படணும், இங்கே வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும், வீடு வசதி கொடுக்கணும், தண்ணீர் வசதியை பார்க்கணும். இங்கே பட்டாசு தொழிலாளர்களுக்கும் பட்டாசு வியாபாரமும் இன்னும் மேம்படுத்த இன்னும் என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் எனக்கு இந்த தொகுதி வேட்பாளராக அது முக்கியமாக தெரிகிறது. நிகழ்ச்சி முடிந்து ராதிகா காரில் ஏறி செல்ல முயன்ற போது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஏறிட போயிருந்தாங்க.